எனது அன்பிக்கும் மதிப்பிற்குரிய என் உயிரிலும் மேலான உடன்பிறப்புகளை நண்பர்களே, இன்றைய நாள் உங்களோட ஒரு சில விடயங்களை பேசி செல்ல வேண்டும் விரும்புகின்றேன். இந்த நாட்டில் நினைத்து பார்க்க முடியாத நெருக்கடியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல நெருக்கடிகளை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். அது இயற்கையாக இருக்கலாம், மனிதர்களால் மேற்கொள்ளப்பட்ட நெருக்கடிகளாக இருக்கலாம். அவ்வாறான அனுபவத்துடன் இன்று ஒரு புதிய நெருக்கடிக்கு நாங்கள் அனைவரும் முகம் கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நெருக்கடி ஒரு பிரதேச மக்களை மாத்திரமல்ல, ஒரு இனத்தினை மாத்திரமல்ல, இந்த இலங்கையில் வாழுகின்ற அனைத்து குடிமக்களையும் மிக மோசமான முறையில் தாக்கி இருக்கின்றது, தாக்கி வர. இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி, இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு என்ற நீண்ட வரிசையில் பல பிரச்சனைகளை, நெருக்கடிகளை இந்த நாட்டு மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கி கொண்டு வருகிறார்கள். அவற்றுக்கு முகம் கொடுக்க முடியாமல் பலர் இறந்திருக்கிறார்கள். உலக நாடுகளில் இவ்வாறான நெருக்கடிகளை எங்கோ கேள்விப்பட்டு படித்திருக்கின்றோம். ஆனால் இந்த உலக நாடுகளுக்கு இலங்கை ஒரு பாடமாக அமைகின்ற அளவுக்கு அவற்றையெல்லாம் மிஞ்சி இந்த வரலாற்றில் மோசமான நிலையினை பதிவு செய்திருப்பது நமக்கெல்லாம் கவலை அளிக்கின்றது. குறிப்பாக எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கின்ற உணவு தட்டுப்பாடு, நாங்கள் அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற உணவு தட்டுப்பாட்டினை நீக்குவதற்கான ஒரே வழி, நாங்கள் செலவுகளை குறைத்து, அனாவசியமான உணவுகளை, விழாக்களை எல்லாம் குறைத்து, இந்த நாட்டில் உயிர் வாழ்வதற்காக முதலில் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். குறிப்பிட்டவர்கள் வசதியானவர்களாக இருக்கலாம், நிரந்தர வருமானம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் அநேகமான மக்கள் அன்றாடம் உழைத்து வாழுகின்ற, சிறிய அளவிலான வியாபாரங்கள், விவசாயம், மீன்பிடி போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றவர்களுக்கு எரிபொருள் நெருக்கடியாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்களுடைய நெருக்கடிகளாக இருக்கட்டும், பல சவால்களை அவர்களுக்கு விடுத்த வண்ணம் இருக்கிறது. இந்த சவால்களை மீறி அவர்கள் தங்களுடைய வருமானத்தினை, தங்களுடைய வாழ்க்கை நிலையினை மீட்டெடுப்பதற்காக பல காலங்கள் தேவைப்படுகின்றது. இந்த நெருக்கடி இன்றோ நாளையோ முடிவடையப் போவது அல்ல, நீண்டு கொண்டு செல்வதனால் நாங்கள் மிக அவதானமாக தயாராக இருக்க வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எங்களுடைய அம்மம்மா காலத்தில் இவ்வாறான எரிபொருட்களோ எரிவாயுக்களோ இருந்திருக்கவில்லை, மின்சாரமும் இருக்கவில்லை. அன்று அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உணவுப் பொருட்களை, தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வீட்டில் சேமித்து வைத்து பஞ்சம் வருகின்ற காலத்தில் அவற்றை பயன்படுத்தக்கூடிய பல ட்ரெடிஷனல் மார்க்கங்களை எல்லாம் அவர்கள் வைத்திருந்து அன்று வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்கள் இன்று அந்த நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றோம். இதற்கேற்ற வாழ பழகவும் வேண்டும். எனவே எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அனைவருக்கும் நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த பாரிய சவாலை வென்றெடுப்பதற்கு சிக்கனமாகவும் விரயமற்றும் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் வாழ்வதற்கு பழக வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்களை ஸ்ரீ சீனா.